இந்தியாவின் முதலாவது பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா கடந்த ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் தொடங்கப்பட்டது. ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கான ஒருங்கிணைந்த மற்றும் மதிப்பூட்டப்பட்ட உற்பத்தி மையமாக திகழவிருக்கும் இப்பூங்காவை அமைக்கும் பணிகள் 1683 கோடி ரூபாய் மதிப்பில் வரும் நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் 200,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேலும் சிப்பாட் நிறுவனம் மூலம் சேலம் மாவட்டத்தில் 111 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டு வரும் பூங்காவின் மூலம் 8,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் 800 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்படும். தஞ்சை மண்டலத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 300 ஏக்கர் நிலப்பரப்பளவில் சிப்காட் நிறுவனம் ஒரு புதிய தொழில் பூங்காவை அமைக்கும். இந்த புதிய பூங்காவில் உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல், தோல் அல்லாத காலணிகள் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தாத தொழில்கள் அமைக்க உரிய முயற்சிகள் எடுக்கப்படும். உடனடியாக தொழில் தொடங்கிட விரும்பும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களின் தேவையை நிறைவு செய்யும் விதமாக ஆயத்த தொழிற்கூடங்களை பிளக் அண்ட் பிளே ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குவதற்கான கொள்கையை சிப்காட் வரும் நிதியாண்டு முதல் செயல்படுத்தும். இந்த ஆயத்த தொழிற்கூடங்கள் பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்புடன் முதற்கட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் மானலூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்படும். தொழில்துறைகளில் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கையில் நாட்டிலேயே அதிக பங்களிப்பை கொண்டிருப்பதும் மாநிலத்தின் தொழில் சூழமைப்பின் பாலின பன்முகத்தன்மையும் முற்போக்கான முதலீட்டாளர்கள் பலரை தமிழ்நாட்டிற்கு இருக்கின்றனர். இதனை உணர்ந்து இவற்றை மேலும் உயர்த்திடவும் பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை அளிப்பதை மேலும் அதிகரிக்கவும் ஒரு சிறப்பு திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3 பாலினத்தவர் போன்ற 500 மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு அளிக்கும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அவர்களின் ஊதியத்தில் 10% ஊதிய மானியம் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். பணிபுரியும் மகளிரின் மழலை குழந்தைகளின் நலன் காத்து உதவும் வகையில் அனைத்து சிப்கா தொழில்பேட்டைகளிலும் பொதுத்துறை தனியார் பங்களிப்புடன் குழந்தைகள் காப்பகங்கள் தொடங்கப்படும். மகப்பேறு, திருமணம் போன்ற பல காரணங்களினால் பணியில் இடைநிற்க நேரிட்டு மீண்டும் வேலைக்கு செல்ல விரும்பும் பெண்களுக்கு தேவையான தனித்திறன் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும். மாநிலத்தில் சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. 6.6 லட்சம் கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதில் தென் மாவட்டங்கள் 1.1 லட்சம் கோடிக்கான முதலீடுகளை ஈர்த்துள்ளன. சிறிய அளவிலான செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கான விண்வெளி தளத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் இஸ்ரோ நிறுவனம் தற்போது உருவாக்கி வருகிறது. அதனை ஒட்டிய பகுதிகளில் வான்வெளி சார்ந்த தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கும் விதமாக 2,000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு புதிய விண்வெளி தொழில் மற்றும் உந்துசக்தி பூங்கா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொபல்லன் பார்க் டெட்கோ நிறுவனத்தால் அமைக்கப்படும். தமிழ்நாடு ஒரு அறிவுசார் பொருளாதார மாநிலமாக வெற்றிகரமாக மாற்றமடைந்து வருவதற்கான அடையாளமாக அதிக எண்ணிக்கையிலான முக்கிய பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் உலகளாவிய திறன் மையங்களை குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் தற்போது தமிழ்நாட்டில் அமைத்து வருகின்றன. உலக சந்தைக்கு தேவையான அதிநவீன ஆராய்ச்சி, வடிவமைப்பு, மாதிரி வடிவமைப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு போன்றவை தற்போது நம் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைப்பதற்குரிய தலைசிறந்த இடமாக தமிழ்நாட்டினை உருவாக்குவதற்கு மாநிலத்தில் அமைய உள்ள புதிய உலகளாவிய திறன் மேம்பாட்டு மையங்களில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட மாத ஊதியத்துடன் உருவாக்கப்படும் உயர்திறன் மிக்க வேலைகளுக்கு 1ஆம் ஆண்டு 30%, 2ஆம் ஆண்டு 20% மற்றும் 3ஆம் ஆண்டு 10% ஊதிய மானியம் வழங்கப்படும். மேலும் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைப்பதற்கான உகந்த சூழல் ஏற்படுத்தப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 2,295 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களின் மேம்பாட்டு திட்டத்தின் நீட்ஸ் கீழ் வரும் நிதியாண்டில் 101 கோடி ரூபாய் அளவிற்கான மானிய உதவி அளிக்க நிதி ஒதுக்கப்படும். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் அவர்களுக்குரிய தொகை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய மின்னணு வர்த்தக உறவுகள் தள்ளுபடி TRDS தளத்தில் பெரும்பான்மையான பொதுத்துறை நிறுவனங்களும் இணைவது உறுதி செய்யப்படும். கடந்த 3 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு முயற்சிகளின் விளைவாக புத்தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் அமைவதற்கான உகந்த சூழலை உருவாக்குவது நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பது பெருமகிழ்ச்சிக்குரியது. அந்த வெற்றியை தக்கவைக்கும் நோக்கோடு உலகின் பல்வேறு பகுதிகளில் முத்திரை வைத்த முன்னணி புத்தொழில் நிறுவனங்களும் இளம் தொழில் முனைவர்களும் கலந்து கொள்ளும் வகையில் உலக புத்தொழில் மாநாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் வரும் 2025 ஜனவரி மாதம் சென்னையில் நடத்தப்படும். பல்வேறு சமூக மேம்பாடு குறித்த தேவைகள், காலநிலை மாற்றம், அரசு துறை சார்ந்த சேவைகள் குறித்தான தீர்வுகளை உருவாக்கவும் அவற்றை செயல்படுத்தக்கூடிய ஆர்வமும் ஆற்றலும் மிக்க தொழில் முனைவர்களை கண்டறிந்து
அந்நிறுவனங்களுக்கு தேவையான வளங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்திடவும் பெரியார் சமூக நீதி புத்தொழில் வளர்மையும் பெரியார் சோசியல் ஜஸ்டிஸ் வென்சல்லாக் ஒன்று உருவாக்கப்படும். சமூகத்தில் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள், பட்டியலினம் மற்றும் பழங்குடியினர் தொடங்கி நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு இந்த மையம் முன்னுரிமை அளிக்கும். தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் டான்சிட்கோ திண்டுக்கல் மாவட்டம், ஒட்டன்சத்திரம் வட்டம், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பணி வட்டம் ஆகிய இடங்களில் மொத்தம் 80 ஏக்கர் பரப்பளவில் 32 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவர்களுக்கான 3 புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படும். இதன் மூலம் 3000 நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். குறுந்தொழில் முனைவோர்கள் உடனடியாக தொழில் துவங்க 1.2 ஏக்கர் பரப்பளவில் 4 அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி ஆயத்த தொழில் வளாகம் பிளக் அண்ட் பிளே 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் குறிச்சி தொழிற்பேட்டையில் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் கட்டப்படும். இதன் மூலம் 1000 நபர்களுக்கு நேரடியாகவும் 500 நபர்களுக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மதுரையில் 25,500 சதுரடி பரப்பளவில் தொழில் புத்தாக்க மையம் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தொழில்துறையில் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கவும் தொழில்துறை சார்ந்த புத்தாக்க நிறுவனங்களை மேம்படுத்தவும் இம்மையம் உதவிடும். இம்மையத்தில் புத்தொழில் தொடங்குவோர்கள் ஸ்டார்ட் அப்ஸ் கூட்டாக பணிபுரியும் வசதி மற்றும் தொழில் 4.0 உபகரணங்கள் தயாரிப்புகள் மேம்பாட்டு மையம், முன்மாதிரி தயாரிப்பு வசதி புரோட்டோடைப்பிங் மற்றும் பயிற்சி நிலையம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் மதுரை மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு உதவும் வகையில் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் சக்கிமங்கலம் தொழிற்பேட்டையில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 118 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி தொழில் வளாகம் கட்டப்படும். இதன் மூலம் 4,500 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். குறுங்குழும மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டம் வெள்ளையாபுரத்தில் ஆயத்த ஆடை உற்பத்திக்கும், செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் சித்த மருத்துவ மூலிகைப் பொருள்கள் தயாரிப்பிற்கும், கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய பாண்டிபுரத்தில் ஆயத்த ஆடை உற்பத்திக்கும், சேலம் மாவட்டம் ராக்கிப்பட்டியில் பட்டுநூல் உற்பத்திக்கும், நாமக்கல் மாவட்டம் கத்தேரியில் துணிநூல் வார்ப்பிற்கும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியத்தில் ஆயத்த ஆடை உற்பத்திக்கும் 6 குறுங்குழும திட்டங்கள் தமிழ்நாடு அரசு மானியத்துடன் 25 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் பொது வசதி மையங்களுடன் அமைக்கப்படும். நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த சிறு தேயிலை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு 16 கூட்டுறவு தேயிலை உற்பத்தி தொழிற்சாலை உறுப்பினர்களால் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பசுந்தேயிலைக்கு ஊக்கத்தொகையாக கிலோ 1க்கு 2 ரூபாய் வீதம் வழங்கப்படும். சுமார் 27,000 சிறு தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இதற்காக 9 கோடி ரூபாய் செலவிடப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 1,557 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்கி வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் நோக்கோடு அரசு அலுவலகங்களை முழுமையாக கணினிமயமாக்கும் திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தி சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. வரும் 24-25 நிதியாண்டில் பல்வேறு துறை தலைமை அலுவலகங்களுக்கும் சார்பு அலுவலகங்களுக்கும் தேவையான மென்பொருள்கள் மற்றும் கணினிகள் உள்ளிட்டவற்றை வழங்கவும், அலுவலர்களுக்கு உரிய திறன் பயிற்சி அளித்து மின் அலுவலக திட்டத்தை இஆபிஸ் விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 30 கோடி ரூபாய் 24-25 வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு சார் இணையவழி சேவைகளை மேலும் துரிதமாக அளித்திடும் வகையில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் மூலம் பேரிடர் தரவு மீட்பு வசதியுடன் கூடிய மேக கணினிய கட்டமைப்பு கொண்டதாக மாநில தரவு மையம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். இணைய உலகத்தின் தகவல் பரிமாற்றத்தை மேலும் பரவலாக்கும் வகையில் சென்னை போன்றே கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் 1000 முக்கிய இடங்களில் இலவச வைஃபை சேவைகள் வழங்கப்படும்.